ஹலோ சியா ஜுவல்ஸ். ஆமாம் சொல்லுங்கள். மேம் மேம் கஸ்டமர் மேம். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள். மேம் ஒரு செயின் ஒன்று வாங்கணும். சரிங்க. கவரிங்கில் சரிங்க வாங்கலாம். ஒரு 12 இன்ச் மேம். ஆ சரி. எவ்வளோ மேம் வராது? நல்ல டிசைனில் நல்ல ஹை குவாலிட்டியாக நல்ல காஸ்ட்லியாக நல்ல ஹை குவாலிட்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து 100 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆ சரிங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? ஆண்டியா பொண்ணா? நீங்கள் பொண்ணு தாங்க. சரிங்க ஆண்டி. 30 வயசு தான் ஆகுது. அதான் ஆண்டி தேவையில்லாமல் பேசாதீங்க. சரி விடுங்க, நான் உங்களை ஆண்டினே கூப்பிடுவோம். சரியா, இப்போ வந்து நம்ம கடையில் வந்து 100 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 100 ரூபாயிலேருந்து 100 ரூபா வந்து கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு தான் தாங்கும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 2000. நல்லா பேசுங்க ஆண்டி. ஏன் ஆண்டி ஏதோ செத்தவங்களை வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்லீங்களா காலையில்? இல்லையா, நீ சாப்பாடு வந்து வாங்கிக்கூடா. காதலே விழ மாட்டேது எனக்கு. நல்லா கேளுப்பா, நம்ம கடையில் 100 ரூபாயில் இருக்கே. கடையில் இருக்க, வீட்டில் இருந்தால் சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பேன். கடையில் இருந்தால் நான் எப்படி வந்து கொடுக்குறது எல்லாம் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல், செயின் தானே அவங்க வந்த? அதை மட்டும் செயின் ரேட்டு மட்டும் தான் கேட்டேன். நீ 2100 ரூபா உன்னால் வாங்க முடியுமா? நீ பேசுறதுலே தெரியுது. கம்மி தான், நான் வச்சுக்கிறதே 10000 ரூபா. நான் ஒரு கவரிங் செயின் வச்சிருக்கேன், அதுவே 10000 ரூபா. நீ கவரிங் செயின் 10000 ரூபாயா? கம்மியாக தான் சொல்கிறீங்க நீங்களே. சரி சரி, 8000 ரூபா கம்மியாக விற்கிறீங்களே நீங்கள். சரி சரி, என்னென்ன டிசைனில் இருக்குது ஆண்டி? எல்லா டிசைனும் இருக்குது. எல்லா டிசைனுனா? இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா? கடை நம்பர் தான் இருக்குது என்னோட நம்பரில். கடை நம்பரில் செல்லு வச்சுருந்தீங்களா நீங்கள்? செல்லு வச்சில்ல. நான் வேணா செல்லு வாங்கி தரட்டுமா? எதுக்கு நீ ஏன் செல்லு வாங்கி தர எனக்கு? இல்லை வாட்ஸ்அப்பில் எந்தெந்த நல்ல நல்ல டிசைனாக நல்ல எப்பா தம்பி, உனக்கு நல்ல டிசைன் வேணும்னா நான் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறேன். உனக்கு இஷ்டம்னா பார்த்து வாங்கிக்க. நான் அவசியமான பேசிட்டு இருக்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல ஆண்டி. இல்லைப்பா, நானே சும்மா ஆண்டி அட்டிங்காத. புரியுதா? எனக்கு இப்போதான் இந்த பிறந்த நாள் வந்தாதான் 30 வயசு ஆகுது. 20 வயசு தான் ஆண்டி ஆகுது. நீ உனக்கு 20 ஆகட்டும் இல்லை 40 ஆகட்டும், நீ எதை கேட்க வந்தே அதை மட்டும் கேளு. ஏ உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க ஆண்டி, நல்ல நல்ல டிசைனாக அனுப்புங்க ஆண்டி. நான் இது சூஸ் பண்ணி உங்களுக்கு நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்லேயே காசு போட்டு விட்டுருவேன் ஆண்டி. தம்பி நியர்பையில் தான் நான் வேணால் கடை லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து வாங்கிட்டு போயிட்டேரு. என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை, வேறு என்ன வேணும் டீட்டெயில்? வேணா ஃபோன் வாங்கி தரேன் ஆண்டி உங்களுக்கு. நீ ஏன்ப்பா எனக்கு ஃபோன் வாங்கி தர? உங்களை என்ன ரொம்ப பிடிச்சிட்டேன் ஆண்டி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிட்டேன் ஆண்டி. அனாவசியமாக பேசாதப்பா தம்பி. ஐ எம் சீரியஸ்லி ஆண்டி. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதப்பா தம்பி. வேறு அவ்வளோதான் வேணுமா இல்லை வேறு என்ன? ஜுவல்லரி செட்டு இருக்குது, நான் கல்யாண பொண்ணு அலங்கார செட்டு அது இருக்குது. ஏதாவது வேணும்னா உங்களுக்கு எதனா வேணும்னா வாங்கிக்கோங்க ஆண்டி, நான் காசு தரேன். புரியல உங்களுக்கு எதனா பிடிச்சது வேணா வாங்கிக்கோங்க, நான் பே பில் பே. சரி நான் 50000 ரூபாய்க்கு ஒரு பொண்ணு நகை எடுக்கிறேன், காசு வந்து கொடுத்துட்டு போறியா? சரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் எதை வேணால் செய்வேன் ஆண்டி. இன்றைக்கி சாயந்தரம் 50000 ரூபாய்க்கு நான் ஒரு பொண்ணு நகை. சரி உங்கள் நம்பர் கொடுங்க, ஃபோன் பண்ணுங்க. நான் இன்னும் எங்கே எடுக்கிறேன், உங்கள் கடையில் எடுப்பீங்களா இல்லை வேறு கடையில் எடுப்பீங்களா? கோல்டு ஜுவல்லரிப்பா. அதுதான் ஆண்டி சொல்கிறேன், நீங்கள் கோல்டுலாம் வச்சுருந்தீங்களா? நாங்கள் கவரிங் தான் வச்சுருக்கோம். கோல்டு ஜுவல்லர் ஒரு பொண்ணு அடுப்பேன், அந்த 1 பவுனுக்குள்ள காசை கொடு. சரி கண்டிப்பாக ஆண்டி, உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் ஆண்டி. சரி செய்வல்ல எதையும். இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது கிடையாது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய். சரி இப்போ இன்றைக்கி ஒரு 50000 கொடு. எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபா கடன் இருக்குது, 4 லட்சம் ரூபா காசை கொடு. உங்களுக்கு பொண்ணுலாம் இருக்குது ஆண்டி? இல்லை பையன், 3 பையன். 3 பையன் ஆண்டி? ஆ பேசுறியா பேசுறியா? இல்லை இல்லை பரவாயில்ல ஆண்டி, வேண்டாம். என்ன வயசு ஆகுது?
பேச்செல்லாம் மாற்றாத, நீ நல்லா ஆம்பளையாக இருந்தால் அங்கேயே நில்லு, என் புருஷனை நான் வர சொல்கிறேன், வந்து நீ எனக்கு தர வேண்டிய இது எது வேணாலும் செய்வேன், இல்லை 50,000 என் புருஷன்கிட்ட கூட 4,00,000 கடன் இருக்குது, அதையும் புருஷன் கிட்ட கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு வாங்க, இது உனக்கு வாங்கி கொடுக்கணும், போட்டி